ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மினிட்ஸ் டிஷ், ஒரு அட்டகாசமான ஒரு தொகையல். ஆந்திராவில் பண்ணக்கூடிய மாவடிக்காய் கொப்பரை பச்சடியும் பண்ணுவோம். அதாவது தேங்காயும் மாங்காயும் வச்சு, ஏன்னா இப்போ சம்மர் சீசன், மாங்காய் மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள். ஸோ அந்த மாங்காயும் தேங்காயும் வச்சு ஒரு ஃபென்டாஸ்டிக் தொகையல். ரைஸ் கூட அவ்வளோ நல்லாயிருக்கும், சாத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ போட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை வந்து ஈவினிங் வந்து நீங்கள் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிக் ரெசிபி வாங்க, அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன், கடாய் சுட்டுருக்கு. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துறேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் நல்ல செவக்க வருங்க. இதில் வந்து பெருசாக வந்து ஸ்டவ்வில் வேலை கிடையாது. இந்த வேர்க்கடலை வறுக்கிறதும் கடைசியாக ஒரு தாளிப்பு மட்டும்தான். மற்றபடி மாங்காய் தேங்காயெல்லாம் பச்சையாக தானே அரைக்கப்படும். நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் எங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம், மிளகாய் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறவங்க இந்த வேர்க்கடலை வறுத்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு ஸ்லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் இப்போ பச்சை மிளகாய் போட்டு பண்ணுறதுனால நான் பச்சை மிளகாயை பச்சையாக சேர்க்குறேன். இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் நல்ல சிகப்பாடுங்க. இது எந்த அளவுக்கு நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு ஊறுக அந்த தொகையிலோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஸ்லைட்டாக ஊதினோம்னா இந்த தோலெல்லாம் போயிடும். பொறுமையாக நல்ல செவக்க வருங்க. இந்த வேர்க்கடலை நல்லா வறுப்படுறது நல்ல அருமா, நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலை சேர்க்கறதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த தேங்காயும் மாங்காயும் பச்சையாக போடுறோம். ஸோ உப்பு போடுறதுனால அரைச்ச ஒரு மணி நேரத்தில் தண்ணி விடுவோம். ஸோ அந்த தண்ணி விடுறத கண்ட்ரோல் பண்ணி அதை மறுபடியும் அந்த தொகையில் வந்து கெட்டியாக வைக்கிற வேலையை இந்த வேர்க்கடலை செய்யும். ஒரு பக்கம் டேஸ்ட்டு, ஒரு பக்கம் அந்த தொகையில் கெட்டியாக இருக்க வைக்கும். நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா கூட நைட்டுக்குள்ளே நீத்து போகாது. ஸோ அந்த பர்பஸுக்காக தான் நம்ம இந்த வேர்க்கடலை சேர்க்குறோம். இப்போ நம்மளோட வேர்க்கடலை நல்லா வறுபடுது, உங்களுக்கு தெரியும், சவுண்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தோலிலாம் ஊறி எடுத்துறேன். இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு தோலிலாம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கலாம். இந்த ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஊதினீங்கன்னா போதும். மொத்த தோலும் அவ்வளோதான், மொத்த தோலும் போயிட்டு போன இந்த வறுத்த வேர்க்கடலை மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய் கீறி ரெண்டாக்கி வச்சுருக்கேன். அந்த 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கேன். ஏன்னா இந்த காரம் சரியாக இருக்கும், ஏன்னா மாங்காய் புளிப்பு. ஸோ நம்ம புளி வைக்க போகிறதுல அந்த மாங்காய், என்னோடய மாங்காய் நல்லா புளிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாங்காயோட புளிப்பை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த காரத்தை சேர்த்து, சின்னதாக 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக தண்டோட கொத்தமல்லி. கொத்தமல்லி இலையை விட தண்டு ஜாஸ்தி. எப்பயுமே ஊர்காலம் இந்த மாதிரி தொகையில் அரைக்கும் போது இந்த மாதிரி தண்டு யூஸ் பண்ணிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சும்மா ஒரு பிடிச்ச பொடி கொத்தமல்லி. முத இதை வந்து மிக்சியில் குறகுறன்னு அரைச்சிப்போம். இந்த தொகையில் குறகுறன்னு தான் அரைக்கணும். முதல்ல இதை வந்து குறகுறன்னு அரைச்சிப்போம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுப்போம், தேவையான அளவு உப்பு போட்டுப்போம், குறகுறன்னு அரைப்போம். கடைசியாக மாங்காய் போட்டு எடுத்துப்போம். இப்போது முதல்ல இந்த வேர்க்கடலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இஞ்சி இதை இந்த மாதிரி குறை குறைனு முதல்ல அரைச்சிக்கணும். இதுக்கப்புறம் இப்போ தேங்காய் சேர்ப்போம். என்ன மெஷர்மெண்ட் கேட்டிங்கன்னா, 1 பங்கு மாங்காய்னா 3 பங்கு தேங்காய். நான் வந்து 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு மாங்காய் எடுத்திருக்கேன், அதுக்கு 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன் நான்.
ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் 1:3 ஒரு பங்கு மாங்காய் 3 தேங்காய் அதுதான் கணக்கு. ஸோ மாங்காய் தேங்காய் இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன், ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ மெஷர்மெண்ட்டில் மாறக்கூடாதுன்றதுக்காக சப்போஸ் நீ தேங்காய் பூவாக எடுத்துட்டிங்கன்னா மாங்காவை துருவி எடுத்துக்கோங்க, சிவலில் போட்டு துருவி எடுத்துக்காங்க. இல்லை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா மாங்காய் தேங்காய் ரெண்டுமே ஒரே கியூப்ஸாக கட் பண்ணுங்க, அப்போ தான் மெஷர்மெண்ட் சரியாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் கல்லுப்பு சேர்க்குறேன், கல்லுப்பு சேர்த்துருக்கேன், அரைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துப்பேன் டேஸ்ட் பார்த்துட்டு. ஓ இதுக்கு தண்ணி, நான் இந்த சின்ன கப்பில் தண்ணி வச்சுருக்கேன், இந்த இதுக்கு மேலே தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதில் அரை தண்ணி இப்போ சேர்க்குறேன். மறுபடியும் இந்த அரை தண்ணி இப்போ சேர்க்குறேன், இது அரைக்கு மறுபடியும் கொஞ்சமாக சேர்க்குறேன், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன், விழுமூணும் அரைக்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்டால் இன்னொரு கால் இதிலே கால் மூடி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்க்க போகிறதுல மாங்காய் போட்டு அரைச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துப்பேன். இப்போ நம்மளோட இந்த மாங்காய் எப்படியும் சேர்த்துறேன். நம்மளோட தேங்காய் மாங்காய் சட்னி இந்த மாதிரி குறை குறைன்னு எழுமூனா இல்லை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நான் உப்பு பார்த்துட்டேன் சரியாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட தேங்காயோட ஸ்வீட்னஸ்ஸு உங்களோட மாங்காவோட புளிப்பு அதுக்கேற்ற மாதிரி காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து 6 போட்டிருக்கேன், சம்டைம்ஸ் அது பச்சை மிளகாவோட காரமும் புரிஞ்சுக்கணும், எல்லா பச்சை மிளகும் ஒரே காரமாக இருக்காது. ஸோ அதெல்லாம் டிசைட் பண்ணி காரத்தை ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கட்டும். அதாவது மறுபடியும் சொல்கிற தேங்காவோட ஸ்வீட்னஸ்ஸு மாங்காவோட புளிப்பு உங்கள் பச்சை மிளகாவோட காரம் இது மூணுக்கும் ஏற்ற மாதிரி மைனஸை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கங்க காரத்தை. இப்போ நம்ம தொகையில் அரைச்சாச்சு, நான் மறுபடியும் இந்த வேர்க்கிழவரத்தை கடாயே வச்சு இந்த தொகையிலுக்கு வந்து ஒரு தாளிப்பு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். பச்சை கடாய் சுட்டுடுத்து நான் 1 teaspoon கடலை நசித்துக்கிறேன், எல்லாம் சுடட்டும். நம்ம உட்டா எண்ணெய் சுட்டுடுத்து நான் சின்னதாக ஒரு பிஞ்சு பெருங்காய தூள் சேர்த்து, இதிலே 1 teaspoon கடுகு, சின்னதாக 1 teaspoon ஜீரகம், கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியிட்டு, கடுகு ஆல்ரெடி பொரிஞ்சிடுத்து ஜீரகமும் பார்த்தா தெரியும். உப்பா போட்டாவது பாருங்க. ஸோ நம்மளோட கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ 1 teaspoon கடலைப்பருப்பு, 1 teaspoon உளுத்தம்பருப்பு, இப்போ இந்த 2 பருப்பு நல்லா செவக்க ஸ்லோ ஃப்ளேமில் வருங்க. இதுலேயே கிளீனாப்பில் கொஞ்சமாக கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன். நம்மளோட பருப்பு நல்ல சவக்க வந்துடுத்து வறுபட்டுடுத்து நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 teaspoon மஞ்சத்தூள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், 1/4 spoon மஞ்சத்தூள் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்மளோட தாளிப்பு ரெடி, இதை அப்படியே எடுத்து நம்ம அரைச்ச தொகையில் சேர்த்துடுவோம்.
நம்ம மாங்காயும் தேங்காயும் வச்சு செஞ்ச ஒரு தொகை ஒரு அட்டகாசமான ரெசிபி ரெடி ஆகிட்டு இப்போ தாளிப்பு சேர்த்துறேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, ரைஸ் கூட நல்ல டெட்லி காம்பினேஷன். நீங்கள் வந்து இதை வந்து நைட் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். ஒரு நாள் வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணி நம்ம அவ்வளோவா சேர்க்கலை. ஒரு நாள் இன்றைக்கி பண்ணி நாளைக்கு நைட் வரைக்கும் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட்டு செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரெசிபி உங்களுக்கும் கிடைக்கும். இங்கே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனம்.